சீதாராம் வணக்கம். பொதுவாக இன்றைக்கி முக்கியமான ஜெகதாச்சாரியனாக கூடிய ஸ்ரீ ராமானுஜோட திருநட்சத்திரமாக இருக்கத்தோண்டு அவரோட சரித்திரத்தை கொஞ்சம் அணிவிக்க போகிறோம். ஜெகதாச்சாரியனாக இருந்தார். அவரோட தன்மையே பெருந்தன்மை அவருக்கு. வைஷ்ணவம் தழைச்சதே சுவாமி ராமானுஜரால் தான் சொல்ல முடியும். ஏன்னா எல்லாருக்கும் பகவான் ஆசிரிக்கத்தான வழியை சொல்லி கொடுத்தார் அவர். பகவான் எப்படி பகவான் அடையிறதுக்கு சரணாதி தான் வழி, அது பகவான் கீதையிலேயே சொல்லிட்டான். சர்வதர்மான் பரித்தேஜ மாமேக்கம் சரணம் வருது அப்படின்னு கீதையிலே சொல்லிட்டான். அவன் என்னோட சரணத்தை அடையன்னு சொல்லும்போது சரணாதி தான் உபாயம் தெரிஞ்சு போச்சு. அந்த சரணாதி உபாயத்தை எப்படி அடையலான்னா மூணு கர்ணங்களாலையும் அடையலாம். ஆத்மசமர்ப்பணம் தானே சரணாகதின்னு பேர். மனசு, வாக்கு, காயம், இந்த மூணு நாளுமே பகவானை சரணாகதி பண்ணணும். இந்த மனசுக்கு ஏதாவது உலக சிந்தனையே இருக்கக்கூடிய மனசுக்கு ஒரு விஷயத்த கொடுக்கணும் இல்லையா? அதனால சுவாமி ராமானுஜ சமாசிரயம்னு ஒன்று பண்ணி வச்சு எல்லா ஜீவங்களும் சொல்லறதுக்காக துவயம் அஷ்டாட்சரம் கூட மந்திரங்களை உபதேசம் பண்ணார். உள்ளுக்குள்ள அதை அனுசந்தானம் பண்ணக்கூடிய ஒரு பழக்கம் ஃபஸ்ட்டு மானசிகமான ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்தார். வாக்கு அப்படின்னா வாக்குனால பிரபந்தங்கள் போன்ற திவ்ய பிரபந்தங்கள் எல்லாரும் அனுபவிக்கலாம். பெருமாள் அப்படி ஆழ்வார்கள் அனுபவிச்சுட்டு போயிருக்கா. இந்த ஆழ்வார் அனுபவிச்ச அந்த பிரபந்தத்தை எல்லாரும் அனுபவிக்கும்படியா பண்ணார். தான் பெருமாளை சேர்ந்தவன் கூட உணர்வு ஏற்படணும். அதனால சமாஷம் சங்கு சக்கரெல்லாம் பறிச்சு அவளுக்கு பஞ்ச சம்ஸ்காரம்னு ஒன்று பண்ணி வச்சு எல்லாருக்கும் அனுமதி கொடுத்தேன். சில பேர் தான் பெருமாள்கிட்ட இருந்து கைங்கரம் பண்ணும் இல்லாமல் எல்லாரும் பெருமாள் கைங்கரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கடைசியில் காய்க்க சரணாதி சொல்லி முக்கியமான பிராதான்யப்படுத்தினேன். எல்லாரும் வந்து மனசுனால பூர்ணமாக பகவான்கிட்ட ஈடுபடுறா இல்லையோ, ஆனால் சரீரம் எல்லாருக்கும் இருக்கு. சரீரத்தினால ஏதோ ஒரு விஷயத்துல அவள் ஈடுபட்டுன்னு இருக்கான், வளர்ச்சின்னு இருக்கான். இந்த சரீரத்தை உழைக்கும் போது பெருமாளுக்காக உழைக்கலாமே, பெருமாளுக்காக ஈடுபடலாமே சொல்லி காய்க்கு சரணாதியான கைங்கரியத்தை பிராதானியப்படுத்துறேன் சுவாமி ராமானுஜர். சுவாமி ராமானுஜர் கைங்கரியத்தை பிராதானப்படுத்தோன்னா இன்னைக்கு பல திவதேசங்களை கைங்கரியத்தை பண்ணிட்டு இருக்கா எல்லாரும். அப்ப வாச்சிகமான கைங்கரியம் பிரபந்தம் சொல்றது இல்ல வேத பாராயணம் பண்றது வாச்சிகமான கைங்கரியம். மானசிகமான கைங்கரியம் என்னன்னு கேட்டா அவனோட திருநாமங்களை உச்சரிக்கிறது, முக்கியமா அஷ்டாட்சரம் துவயம் கொண்ட மந்திரங்களை உபதேசம் பண்றது. காய்க்க சரணாகதி எல்லாருமே பெருமாளுக்கு அவாவாளுக்கு தெரிஞ்ச அவாளுக்கு அவாவாளுக்கு அந்த காலத்துல சில குளத்துல பிறந்திருப்பா, அந்த குளத்துல சில தொழில்கள் இருக்குமோ அதை வச்சே பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணலாம். பொதுவா பெருமாள் ஸ்ரீரங்கத்துல பெருமாள் எழுந்துடலாம் போகும்போது பெருமாளுக்கு அப்பப்ப தீர்த்தம் காட்டணும். அப்ப தீர்த்தம் காட்டுறதுக்கு ஒரு பானை வேணும், ஒரு பானகம் காட்டுவா. அந்த பானை அந்த காட்டத்துக்கு பானை அந்த பானகர் உள்ள அந்த பானை வேணும் இல்லையா, அந்த பானக பானை தயார் பண்றவன். சுவாமிக்கு வஸ்திரம் பண்ணணும், இப்ப வஸ்திரம் நெய்யறவன் அப்படின்னு ஒண்ணு ஒண்ணு சின்ன சின்ன விஷயம். சுவாமிக்கு ஒருத்தர் புறப்பாடு போய் தீவிட்டு ஏந்திரவன், கொடை பிடிக்கிறவா, சாமரம் போடுறவா, புஷ்ப கைங்க புஷ்பம் தொடுத்து பெருமாளுக்கு வந்து சமர்ப்பிக்கிறவா. அப்படி அவளுக்கு தக்கபடி எல்லாருக்கும் பெருமாளை அனுபவிச்சா. எல்லாருமே பெருமாளை சேர்ந்தவா தானே, எல்லாருமே பெருமாளை சேர்ந்தவா, எல்லாரும் பெருமாள் அடையிறதுக்கான உரிமை எல்லாருக்குமே இருக்கு. அப்படி ஒரு பெருந்தன்மையோட பெரும் காரணியத்தை அப்பேற்பட்ட ஒரு பெருந்தன்மையோட அப்பேற்பட்ட விசால ஹிருதயத்தோட சுவாமி ராமானுஜர் 120 திருநட்சத்திரம் இருந்து உலகத்துக்கு பெரிய வழிகாட்டினார். அதாவது அவர் ஜெகதாச்சாரியன்னு சொல்ற வழக்கம். சுவாமி ராமானுஜர் நினைக்காம இருக்கா முன்னாடி உள்ள ஆச்சாரியன்ட்டேந்து விஷயங்களை எடுத்துட்டு பின்னாடி உள்ள தனக்கு அப்புறம் சிஷ்யாலையும் உண்டு பண்ணிட்டு இன்னி பரியத்தும் வைஷ்ணவம் தலைச்சோங்கி இருக்கு அப்படின்னு கேட்டால் அதுக்கு சுவாமி ராமானுஜரே தான் காரணம். அப்படிப்பட்ட சுவாமி ராமானுஜர் அவதாரம் பண்ண நாள் இது என்னன்னு கேட்டால் பிங்கள வருஷம் சித்திர மாசம் சுக்லபக்ஷம் பஞ்சமி திதி திருவாதிர நட்சத்திரம். திருவாதிர நட்சத்திர சுவாமி ராமானுஜர் அவதாரம் பண்ணார். இந்த திருவாதிர நட்சத்திர சுவாமி ராமானுஜர் திருவாதிர திருநட்சத்திரமா இருக்கு. அப்போது அப்ப திருமலை நம்பிகள் ஒரு பெரிய வைஷ்ணவர் சுவாமிகள் இருந்தார். திருப்பதியில பெருமாள் கைங்கரம் பண்ணியிருந்தார். திருமலையில இருந்து தான் இருந்து தீர்த்த கைங்கரம் பண்ணியிருந்தார். ஆகாச கங்கையிலேயும் தீர்த்தம் கொண்டு வந்தார். பாபநாசிலிருந்து அப்புறம் பின்னாடி அவருக்காக பெருமாள் கருணை பண்ணி ஆகாச கங்கையிலேயே தீர்த்தம் கொண்டு பெருமாள் கைங்கரம் பண்ணி அப்பேற்பட்ட ஸ்ரீ பரமஸ்ரீ வைஷ்ணவர், எல்லா விஷயமும் தெரிஞ்சவர். அவருக்கு 2 சகோதரி இருந்தால் மூத்த சகோதரிக்கு பேர் பூமி பிராட்டியார்னு பேர், அவளுக்கு காந்திமதியின் பேர். இளைய சகோதரிக்கு பெரிய பிராட்டியார்னு பேர். இந்த மூத்த அந்த காந்திமதியை வந்து கேச சோமாஜி அப்படிங்கூடிய பரம வைஷ்ணவருக்கு விவாக வைஷ்ணவோட விவாகம் நடந்தது ஸ்ரீபெரும்புதூர்ல.
அவர் ஸ்ரீபெரும்புதூரில் இருந்தார். அந்த ஸ்ரீபெரும்புதூரில் ஸ்ரீபெரும்புதூருக்குரிய அந்த கேசவ சுவாமிஜி தன் தங்கையான காந்திமையை விவாகம் பண்ணி கொடுத்தார். அப்புறம் 800 தங்கை இருந்தால், அந்த தங்கையை வந்து பெரிய பிராட்டியார் வந்து கமலநயன பட்டன் அப்படி ஒரு மயிலமங்கலம் கூடிய இடத்துல விவாகம் பண்ணி கொடுத்தான். ரொம்ப நாள் அவளுக்கு புத்திர பாக்கியம் இல்லை. இந்த கேசவ சுவாமிஜிக்கும் காந்திமதிக்கும் ரொம்ப நாள் புத்திர பாக்கியம் இல்லை. அதுக்காக வந்து திருவள்ளியில கேணியில போய் பார்சாதி சன்னியில போய் ஒரு யாகம் பண்ணினார். அவர் எல்லா யாகமும் பண்ணக்கூடிய சதக்கிருத்தூர்னு அவருக்கு ஒரு பேர் உண்டு. 100 யாகம் அவர் பண்ணியிருக்கார். அவர் திருவள்ளிக்கேணி பெருமாள் சன்னதியில ஒரு யாகம் பண்ண யாகம் பண்ணிட்டே இருக்கும்போது சொப்பனத்துல வந்து கேசவ சுவாமியாஜி வந்து சொப்பனத்துல வந்து பார்சாதி பெருமாளை வந்து நானே உனக்கு குழந்தையா பிறக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். பகவானே குழந்தையா பிறக்கிறான்னு சொன்னோடனே பரம சந்தோஷப்பட்டா. அப்புறம் இவ வந்து இவ கர்ப்பவதியானா. பெரிய பிராட்டியான்னு சொல்லக்கூடிய இந்த காந்திமதி கர்ப்பவதியானா. அந்த கர்ப்பவதியாய சித்திர மாசம் திருவாதிர நட்சத்திரத்துல திருவாதாரம் பண்றார் ராமானுஜம். குழந்தை பிறந்திருக்கான்னு கேள்விப்பட்டோடனே திருமலையில் இருக்கக்கூடிய மாமா திருமலை நம்பிகள் வரார். 10 2 இறந்தானான் ஜாதகர்மங்கள்லாம் பண்ணி புண்ணியாஜனம் பண்ணி ஜாதகர்மம் பண்ணி அந்த குழந்தைக்கு பார்த்தோன்னே, அந்த குழந்தையோட லட்சணத்தை பார்த்தோன்னே, ஆகா இந்த குழந்தை வந்து சாட்சாத் ஆதிசேஷனே திருவதாரம் பண்ணியிருக்கார். அதனால இவருக்கு இளையாழ்வார் அப்படின்னு ஒரு பேர் வச்சார். அதனால்தான் அவருக்கு ராமானுஜனும் பேர். ராமானுஜன்னா லக்ஷ்மணுக்கு தான் ராமானுஜன். ராமனோட சகோதரன், ராமனோட இளையவன் ராமானுஜன். அப்படின்னு ராமானுஜனும் பேர் வந்து இளையாழ்வார்னு பேர் வச்சா நாலு ஒரு மேனி பொழுது ஒண்ணுமா வளர்ந்துட்டு வர ராமானுஜன் இளையாழ்வார் வளர்ந்துட்டு வர. உரிய காலத்துல உபநயமம் ஆகி அவருக்கு வேத 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 தியானங்கள் பண்ணப்படுறது. அவ அப்பாவே கேசவ சுவாமியாஜிலே பெரிய பண்டிதராக இருக்க தோட்டும் பெரிய வித்வான பெரிய வேத விற்பனை இருக்கிறது கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டார். சொல்லி கொடுத்துட்டே இருந்தாலும் கொஞ்சம் காலத்துல அவ அப்பா ஒரு காலகதி ஆச்சு. சின்ன வயசுல அப்பாவை இழந்தார் சுவாமி ராமானுஜன். அப்புறம் தன் அம்மாவை அழைச்சிட்டு போய் மேற்கொண்டு சில வேதாந்தங்களை படிக்கணும், மேற்கொண்டு சாஸ்திரங்கள் படிக்கிறதுக்கு அங்கே ஒரு அத்வைதி இருந்தார் காஞ்சிபுரத்தில், யாதவ பிரகாஷன் பேர். இந்த அத்வைதியை நோக்கி அந்த அத்வைதியை பார்க்கறதுக்காக கடைசியில் இவ அங்கேருந்து ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து கிளம்பி காஞ்சிபுரம் வந்து சேர்ந்து யாதவ பிரகாசத்தை படிக்க ஆரம்பிக்கிறார். இந்த கமலனே ரெண்டாவது சக அந்த 800 சகோதரியாக இருக்கக்கூடிய பூமி பிராட்டின் கமலநாயன பட்டருக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறா. அவர் தான் கோவிந்த பட்டர்னு ஒரு பேர் வச்சா. பின்னாடி அவர் தான் ராமானுஜருக்கு எம்பான் கூடிய நாமத்தோட சிஷ்யனா வரக்கூடியவர். அவருக்கு அவரும் படிச்சுட்டு வர அந்த கோவிந்த பட்டரும் காஞ்சிபுரத்துல யாதவ பிரகாஷ் கிட்ட சுவாமி ராமானுஜருடைய படிச்சுட்டு வர இளையாழ்வாரோடய படிச்சுட்டு வர படிச்சுட்டு வந்தாலும் அத்வைத்தியா இருக்கு தோன்றும் அத்வைத்திய பரமான ஒரு விளக்கம் சொல்லிட்டு வர. ஏன்னா அவ வந்து ஒரு குணத்தை வந்து ஒத்துக்கணும் அவசியம் இல்லை, ரூபத்தை ஒத்துக்கணும் அவசியம் இல்லை. ரூப குணத்தெல்லாம் அப்பாற்பட்ட நிர்குண பிரம்மம் தான் பகவான் அப்படி கூட நிர்ணயம் இருக்கு அத்வைதிகளுக்கு. தப்பு ஒன்றும் இல்லை அது. அதனால நிர்குணம் தானே, அவன் நிர்குண வஸ்து தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ரூபத்தெல்லாம் கடந்த வஸ்து தான், அதுவும் சந்தேகம் இல்லை. அப்படி கூட அத்வைதி தான் எல்லா அத்வைதம் எல்லாத்துக்கும் பேஸாக இருக்கு. அதுலேருந்து தான் மற்ற துவைதமோ விசிஷ்டாத்வைதமோ வந்தாலும் கூட இருந்தாலும் பகவானோட குணத்தையோ ரூபத்தையோ ஒத்துண்டாலும் குத்தம் இல்லை. பகவான் பக்தாளுக்காக அவ பிரியத்துக்காக ஒரு ரூபத்தோடு பிரகடனமானது ஒன்று நடக்கக்கூடாத ஒரு காரியம் இல்லையே. அதனால வந்து இப்படியே அத்வைதி பரமா அத்வைத பரமாவே அவர் வியாக்கியானம் பண்ணிவிடாரு. ஆத்மா தானே, ஆத்மா ஒன்று தான் இருக்கு, பிரம்மத்தை வேற வேற ஒன்றும் இல்லை கூடிய ஒரு சித்தாந்தம் அது. வேதமும் ஆத்மா பத்தி தான் பின்னாடி ரொம்ப பறக்க பேசுறது உபனிஷத் பாகத்துல. ஆனால் அது பூர்வமாக தெரிஞ்சுன்னு வர பூர்வமாக தெரிஞ்சுன்னு வந்தாலும் சில இடங்கள்ல ஒரு மாறுபட்ட கருத்து இருந்துட்டே இருக்கு சுவாமி ராமானுஜருக்கு. அது ரொம்ப பணியோடு இப்படி இருக்கலாமே, இந்த அர்த்தம் இப்படி இருக்கலாமே, இந்த அர்த்தம் இப்படி இருக்கலாமேன்னு சொல்லுவாராம். அது அந்த யாதவ பிரகாஷருக்கு பிடிக்கல. யாதவ பிரகாஷுக்கு ஏன் பிடிக்கலன்னு கேட்டா, இது என்ன இது இப்படி எது எதுக்கெடுத்தாலும் மாறுதா சொல்லிகிட்டே வரான் அப்படின்னு. யாதவ பிரகாஷுக்கு பிடிக்கல. இருந்தாலும் இவர் இப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது ஒரு நாளைக்கு இவர் யாதவ பிரகாஷர் ஒரு வேதாந்த பாடம் எடுத்துட்டுருக்கார். ஒரு பாடம் சாமவேதத்தில் சாந்தோக்கிய உபநிஷத்தில் கப்யாசாம் புண்டரிக மேவாட்சினி அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டு வரார். கப்யாசம் புண்டரிக மேவாட்சினின்னு சொல்லும்போது கபியாசம் அது வந்து அர்த்தம் என்ன, கபின்னா குரங்கு, குரங்கோட ஆசன வாய்ப்போடு செவந்திருக்கு பகவானோட கண்கள்னு சொல்லிட்டார். பகவானு கண்கள் தாமல் போல மலர்ந்திருக்கு, அதனால தான் அவனுக்கு புண்டரிகாட்சின்னு ஒரு பேரு. ஆனா இவர் வந்து அத்வைத அவர் வந்து இவர் எப்படி சொன்னார்னா, கபினா குரங்கோட ஆசன வாய்ப்போல செவந்திருக்கு அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லிட்டு இருக்கார். யாதவ பிரகாஷர் வந்து என்ன தேய்ச்சி விட்டுருக்கார்
எண்ணெய் தேய்ச்சி விட்டு, எண்ணெய் உடம்புல எண்ணெய் தேய்ச்சி விட்டு அப்பயே கிளாஸ் நடத்திட்டு இருக்காங்க. இது கேட்டுட்டே கூடியது ராமானுஜர் என்ன உடம்ப தடு எண்ணெய் தடுவின்றவருக்கு கண்ணில் கண்ணீர் வந்து அப்படியே யாதவ் பிரகாஷ் மேலே விழுந்தது. அது ரொம்ப சுட்டுதான், சுட்டோடனே அது வந்து எப்பவுமே துக்கத்தில் வர கண்ணீர் தான் சுடும். அதனால இந்த வந்து சுட்டோன்னே இது என்னப்பா ஏன் ராமானுஜா ஏன் அழகிற இளையார் வேற பார்த்து ஏன் அழகிறன்னு கேட்டோடனே அவர் சொன்ன, இல்லை நீங்கள் ஒரு ஒரு பகவானோட கண்ணுக்கு இப்படி ஒரு ஒரு ரொம்ப குறைச்சலான ஒரு ஒரு மட்டமான ஒரு அர்த்தத்தை சொல்லிட்டே இல்லை அப்படி நீ என்ன உனக்கு தெரியுமா சொல், வேற என்ன அர்த்தம் இருக்க முடியும் அப்படின்னு கேட்க. கம் பிபத்தி இதி அப்படிங்கிற அர்த்தம், கம்னா ஜலம், கம் பிபத்தி இதி, கம்னா ஜலம் தண்ணீர், தண்ணீர் வந்து பிபத்தி குடிக்க எது கொடுக்குது சூரியன், சூரியன் அப்ப தன் கிரணங்கால இந்த ஜலத்தை அப்படி இழுத்து கொண்டு போய் குடிச்சு அதை வந்து மேகமாக்கி மழையா பெய்யும். அதுதானே அப்படி அப்ப இந்த சூரிய கிரணங்க அந்த சூ அப்படி தண்ணியை குடிக்கக்கூடிய சூரியனால சூரிய கிரணங்களால மலரக்கூடியதுதான் தாமரை. அப்படி இந்த சூரிய கிரணனால மலரக்கூடிய தாமரை சூரியனை பட தண்ணியை நல்லா உறிஞ்சி போறார், தன் கிரணங்களை பிரகாசப்படுத்துறார். அந்த கிரணங்கள் அந்த கிரணங்கள் பிரகாசத்தினாலே மலரக்கூடிய தாமரை, அந்த கிரணங்களால மலரக்கூடிய தாமரை. அப்ப என்ன கேட்டா கம் பிபத்தி இட்டின்னு சொல்லக்கூடிய இந்த அர்த்தம் விசேஷ அர்த்தமா இருக்கனால அப்ப ஜலத்தை உரியக்கூடிய சூரியன் அந்த சூரியன் கிரணனால மலரக்கூடிய தாமரைக்கு தாமரை போல மலர்ந்து இருக்கு, பகவானோட கண்கள் மலர்ந்திருக்கு, பகவான கண்கள் செவ்வி இருக்கு சிவந்திருக்கு. பகவான் கண்கள் வந்து எப்படி தாமரை எதிர்கள் எப்படி விசாலமா இருக்குமோ விசாலமா இருக்கு, அது காது வரைக்கும் நீண்டிருக்கு. அது சொல்றாரு பெரிவாகி புடைபிறந்து மிழுந்து செவரியோடி நீண்ட பெரிவாழ் கண்கள் என்னை பேதமை செய்தனவேன்னு சுவாமி ஆழ்வார் திருப்பானவர் சொல்ற பிரகாரமே தானே கண்கள் இருக்கு. அந்த 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 கண்களை சொல்லும்போது இப்படி சொல்லாம சொல்லிட்டே இருந்தோட இவருக்கு தாங்களே இப்படி நம்மளை மேய்கரிச்சுவாங்க போட்டிருக்கேன் மேமேல சுவாமி இந்த இவனை வளர விட்டா நம்மளோட பெருமை போயிடும், எல்லாரும் நம்மளை கொண்டாடினு அந்த அந்த ராஜாவே கொண்டாடின் இருக்கான், இந்த ராஜாவே அந்த அந்த பல்லவ ராஜாவே கொண்டாடின் இருக்கான். அந்த பல்லவ ராஜாவுக்கு ஒரு பொண்ணு இருந்தான், அந்த பொண்ணுக்கு பிரம்மராட்சஸ் ஏதோ ஒரு பைத்தியம் பிடிச்சிருச்சு, ஒரு பித்து பிடிச்சிருந்தா அவ எல்லாரையும் இம்ச அவளை கட்டி போட்டு உள்ள வச்சிருக்கான். எவ்வளோ மாந்திரிகம் பண்ணி பார்த்தா எவ்வளோ ஹோம யாகங்கள்லாம் பண்ணி பார்த்தா ஒன்றும் எல்லோரும் பரிகாரம் பண்ணி அந்த அந்த பொண்ணுக்கு சரியா ஆகலை. ஒரு சமயம் யாதவ் பிரகாசத்தை வந்து இவர் பல்லவராஜா வந்து கேட்கறான், என் பொண்ணுக்கு நீங்கள் எதை பண்ணுங்க ஏதோ ஒரு மந்திரம் போட்டு அவளுக்கு சரி பண்ண முடியாது, அவளுக்கு புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருக்கா, அவள் பிரம்மராட்சி பிடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்படி சொல்லும் சொல்கிறாருங்க. சரின்னு சொல்லி யாதவ் பிரகாசம் தன் சிஷ்யக்கூட்டத்தோடு போய் அந்த சிஷ்யக்கூட்டத்தோடு போய் அங்கே போய் அந்த பல்லவராஜன்கிட்ட போய் அந்த மந்திரங்கள்லாம் சொல்றாரு. அந்த மந்திரம்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் வேகம் வந்து என்ன என்னால் விரட்ட முடியுமா, நான் இவளை பிடிச்சிருக்கேன் என்ன இவளை விரட்ட முடியாது, நம்ம ஒரு பிரம்மராட்சஸ் நான் எப்பேற்பட்ட பெரிய பிராமணன் வந்து வேதத்தை சரியா உச்சரிக்காதனால அதனால என்னாச்சு, அதனால இந்த பிரம்மராட்சி பிறவி எனக்கு ஏற்பட்டது. நான் சாப்பிட்ட எச்சம் நான் சாப்பிட்ட அந்த பிராமணா சாப்பிட்ட எச்சத்தை சிந்தின எச்சத்தை பூர்வத்தில் இவர் காக்காவாக இருந்திருக்க அந்த யாதவ் பிரகாசம் அந்த எச்சமான அவளோட உத்கிருஷ்டத்தை நீ சாப்பிட்டதோண்டு நீ இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு வேதாந்தியாக இருக்க அத்வைத்தியாக இருக்க பிற வேதத்தை கரகண்டவனாக இருக்க உன்னை பற்றி எனக்கு தெரியாது, நீ என்னை விரட்ட முடியுமா, உன்னால் விரட்ட முடியாது ஆனால் உன் சிஷ்யனால என்னை விரட்ட முடியும் என்னை போக்க புண்ணியம் முடின்னு சொன்னேன். அவள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டோம், சிஷ்யனால எப்படி போக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது ராமானுஜோட பாதிரத்தை மேலே தளி எனக்கு விடுதலை கிடைக்கும், நானும் இவ உடம்ப பிடிச்சி வச்சுட்டு இருக்கேன் இவட்டேந்து நானும் எனக்கு விடுதலை கிடைக்கணும், எனக்கு பிரம்மராசி இவ உடம்புல நான் ஆவேசிச்சுட்டு இருக்கேன் எனக்கும் அந்த பிரம்மராசிலேருந்து விடுதலை கிடைக்கணும், உன் சிஷ்யனான ராமானுஜனோட பாதிரத்தை மேலே தெளிச்சா நான் விடுபடுவேன்னு சொல்ல உடனே பல்லவராஜாவுக்கு சந்தோஷம் தாங்கலை. உடனே யாதவ் பிரகாஷத்து வந்து பிரார்த்திக்க உடனே யாதவ் பிரகாஷத் வேற வழி இல்லை இந்த சுவாமி ராமானுஜோட பாதிரத்தை எடுத்து தளிக்க அது பிரம்மராஜா வெளிப்பட்டோம். இது உலக மாதிரியா ஆயிடுச்சு, ராஜாவே அப்புறம் வந்து ராமானுஜரை கொண்டாட ஆரம்பிச்சுட்டோம், இப்பேற்பட்ட ஒரு மகிமை உங்களுக்கு இவருக்கு இருக்கே அப்படின்னு சொல்லி கொண்டாடுவோடனே இவருக்கு கொஞ்சம் தாங்கலை, ஒரு பொச்சரிப்பு ஒரு அசிகை வந்துடுத்து, தன்னை காட்டில் தன் சிஷ்யன் மேன்மையா இருக்கானேன்னு ஒரு அசிகை வந்துடுத்தவர். ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்க சின்ன குழந்தையில இருக்கும் போதே இவர் கைங்கரத்துல ஒரு நாட்டம் இருந்தது, ரொம்ப நாட்டம் சுவாமி ராமானுஜருக்கு. எப்படி கேட்டால் அது காரணம் வந்து திருக்கச்சி நம்பிகள், திருக்கச்சி நம்பியில ஒரு ஒரு வைஷ்ணவர் பரம பூவிருந்து வழியிலேருந்து காஞ்சிபுரத்தில் போய் புஷ்ப கைங்கரம் பண்ணியிருந்தார், அப்புறம் காஞ்சிபுரத்தில் காஞ்சிபுரத்துலேயே புஷ்ப கைங்கரம் பண்ணியிருந்தார், அப்புறம் காஞ்சிபுரத்துலேயே இருக்க முடியும், அப்போ போகிற வழியில் ஸ்ரீபெரும்புதூர் வழியாக தான் போவாராம்.
கொஞ்சம் அங்கே விசிராந்தி எடுத்து நாங்கள் மேற்கொண்டு தொடர்வாராம் யாத்திரையை. அப்படி தொடரும்போது விசிராந்தி இருக்கும்போது அந்த கேசவ சோமயாஜி வீட்டு வாசல் தான் வந்து திண்ணலை வந்து உட்காந்து கொஞ்சம் விசிராந்தி எடுத்துப்பார். அப்போ குழந்தையார் கூட ராமானுஜர் அவர்கிட்ட பல கேள்விகள் கேட்பார். எங்கே போகிறேன் நீங்கள், எதுக்கு என்ன செய்கிறது, அப்போ இவர் பெருமாள் தேவராஜனை சேவிக்க போகிறேன், கைங்கரி பண்ணுறேன், எல்லாம் சொல்லிட்டு வருவாராம். எல்லாம் சொல்லிடும் போது அது சின்ன வயசுலேருந்து அந்த கைங்கறி ருச்சியை அவர் ஏற்படுத்திட்டார். அப்போ பெருமாள் கைங்கரியம் பண்ணணும், பெருமாள் கைங்கரியம் பண்ணணும், பெருமாள் கைங்கரியம் பண்ணி, இவர் பாவம் புஷ்ப கைங்கரியம் பண்ணுற புஷ்ப தோட்டம் அமைச்சு புஷ்பங்கள் எல்லாம் பண்ணி அதை மாலையாக கட்டி பெருமாள் சமர்ப்பித்து புஷ்ப கைங்கரியம் பண்ணுறாரு இவர். ஆனால் அந்த புஷ்ப கைங்கரியம் தானும் அந்த மாதிரி பண்ணணும் பண்ணணும், அது மாதிரி நம்மளும் கைங்கரியம் பண்ணணும் கூட ஒரு ஆசை ஒரு ஆர்வத்தை ஊட்டிட்டார் சின்ன வயசில். இப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது இவர் காஞ்சிபுரத்தில் படிச்சுட்டு இருக்கார். இருந்தால் கூட எல்லா படிச்சினோட ஒரு சமயம் வந்து நினச்சாரு இவனை மேலே வளர விடக்கூடாது, இவனை கொலை பண்ணிடணும், இவனை தீர்த்து கட்டணும்னு தோணிட்டான் யாதவ பிரகாசர். ஏன்னா தன் புகழுக்கு இவன் இடைஞ்சலாக இருக்கான், இவனை வளரக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணால், அப்போ கங்கை காசி யாத்திரை போவோம், கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வருவோம் சொல்லி கிளம்புறதுக்காக கிளம்பி சிஷ்யாலெல்லாம் கூட்டுன்னு அதுக்காக நடந்தே தானே போவான். அப்போ தனக்கு ரொம்ப வேண்டிய சில சிஷ்யாட்ட சொல்லி இவனை வந்து விந்திய மலை பர்வதம் போகும்போது மலையிலேருந்து உருட்டிடுவான், உனே இவனை கொலை பண்ணிடுவோம், ராமானுஜனை கொலை பண்ணிடுவோம்னு திட்டம் போட்டு வச்சிருக்காராம். சுவாமி ராமானுஜோட கூட ஒருத்தர் படிச்சுருக்கார், கோவிந்த பட்டர்னு பேர். அவர் தான் தன்னோட சகோதரர் தான், அதை ராமானுஜோட சொந்த சித்தி புள்ளை, தன் அம்மாவோட தங்க புள்ள, அந்த சித்த கோவிந்த பட்டர் தான். அப்படினாடி பிற்காலத்தில் அவருக்கு எம்பாரும் பேர் வந்தது. கோவிந்த பட்டருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இவர் எல்லாரோடையும் பழகும்போது இவ குசு குசுன்னு பேசுறது வச்சு கண்டுபிடிச்சு இது மாதிரி நம்ம அண்ணா ராமானுஜனுக்கு ஒரு ஆபத்து வருது, இளையாழ்வாருக்கு ஆபத்து வருதுன்னு தெரிஞ்சிட்டு யாத்திரை பண்ணி விந்திய மலை வருவதற்கு போயிட்டான். அந்த பக்கம் போகும்போது இந்த திட்டத்தை செயல்படுத்த நினைக்கும் போது தெரிஞ்சுட்டு உடனே ராமானுஜர்கிட்ட வந்து, அண்ணா உனக்கு ஆபத்து, இவா வந்து கொலை பண்ண திட்டமன்றா, வயசான அம்மா காஞ்சிபுரத்தில் இருக்கா, உன் உயிரை நீ முதல்ல காப்பாற்றிக்கோ, எப்படியோ தப்பிச்சு போயிடும் சொல்லி ராவோட ராவா கிளப்பி விட்டுட்டான். ராவோட ராவா ஓடி 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 வர பாவம் என்னன்னு தெரியல, உயிர் மேல ஆபத்து, இந்த அளவுக்கு அவருக்கு ஒரு அசிக ஒரு பொச்சரிப்பு வந்துருத்தே நம்ம ஆச்சாரியனுக்கு அப்படின்னு வருத்தம் வேற. ஆச்சாரியனோட அசிகைக்கு உட்பட்டு போவோம், ஆச்சாரியோட வெறுப்புக்கு உட்பட்டு விடுவேன் ஒரு வருத்தம் உள்ளுக்குள்ளே இருக்குது. அங்கேருந்து கிளம்பி கிளம்பி ராத்திரி முழுக்க வர ஒரு காட்டு வழியாக வர, காட்டு வழி போது திடீர்னு பார்த்தா ரெண்டு வேடவன் வேடவே ரெண்டு பேர் வேடவன் வேட விஷயம் ரெண்டு பேர் தோண்டினான். எங்கப்பா போகிறேன் அவர் சொன்னேன், இது மாதிரி நான் காஞ்சிபுரத்துக்கார காஞ்சிபுரம் போகிறேன், அப்படி நான் உனக்கு துணைக்கு வரேன், கொஞ்சம் தூரம் துணைக்கு வரா. அந்த வேடவனை பார்த்தா ஆஜானு பகவா இருக்கான், ஆஜானு பகவா ஆஜானு பகவா அப்படி ஒரு தீர்க்கமான முகம், தீர்க்கமான புஜத்தோட அந்த பிரசன்னமான அந்த முகத்தோட அவனோட கோலத்தை அவன் சீத்தை அந்த வேட விஷயம் பார்க்குறான். அந்த வேடவனை பார்த்தா அவருக்கு ஸ்ரீராமரே ராமன் நினைப்பு, ஆகா ஸ்ரீராமர் இப்படி தானே ஆஜானுபவா இப்படி இருப்பார், அழகா உங்களை பார்த்தா எனக்கு ஸ்ரீராமர் நினைப்பு வருது, அந்த வேட வச்சு பார்த்தா உங்களை பார்த்தா சீத்தை நினைப்பு வருது, யார் ராமர் யார் சீத்தைங்க, உனக்கு ராமன் சீத்தையே தெரியாது, உனக்கு ராமாயணமாய் தெரியாது சொல்லி ராமாயணம் சொல்லிகிட்டே போறான். ராத்திரி முழுக்க அவள் கேட்டுட்டே வரா, இவ்வளோ துணைக்கு வந்துட்டே இருக்கான், துணைக்கு வந்து இப்படி ராத்திரி வந்துட்டே வந்துட்டு காலம்பரை வந்துச்சு, காலம்பரை கிட்டத்தட்ட வந்துட்டா, கிட்டத்தட்ட ஏதோ ஒரு இடத்துக்கு வந்துட்டான். ஏதோ இடத்துக்கு வந்தோடனே அந்த வேட வச்சுடா, இனிமே நாள் நடக்க முடியாது, என் காலெலாம் அசந்து போயிடுறதுக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு, எனக்கு தான் தண்ணி கிடைக்குமா தீர்த்தம் கிடைக்குமா அதான் அப்படின்னு சொல்லும்போது உடனே ராமானுஜர் சொன்னால், நான் கொண்டு வரேன், ராத்திரி முழுக்க எனக்கு துணையாக வந்திருக்கேல, நீங்கள் ஆபத்து நேரத்தில் எனக்கு துணையாக வந்திருக்கேன், எனக்கு நீங்கள் பித்தாக்கும் மாத்தாக்கும் சமானம், நான் போய் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் அந்த வேடவன் சொன்னார், இங்கே பக்கத்தில் சாலை கிணறும் ஒரு கிணறு இருக்குப்பா, அந்த தீர்த்தம் இவளுக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த ஜலம் இவளுக்கு ரொம்ப பிடிக்கும், அது கொண்டு கூடாது. சாலை கிணறா, அந்த சாலை ஓரத்தில் கிணறு இருந்தால் அந்த காலத்தில் சேலை கிணறும் பேர், காஞ்சிபுரத்தில் ஒரு சாலை கிணறு இருக்கு இவருக்கு கேள்விப்பட்டிருக்கேன். அதான் ஓடி போய் ஓடி போய் போனால் அந்த அந்த கிணத்துக்கு போகிறார். கிணத்தை பார்த்தா அழகான விமானம் தெரியும், புண்ணியகோடி விமானம் தெரியுது, புண்ணியகோடி விமானம் தெரிஞ்சோட இந்த விமானம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கார். உடனே அங்கே உள்ளவாள் கேட்குற, இது என்னது, எந்த ஊர் எந்த க்ஷேத்திரம் எந்த விமானம், இது புண்ணியகோடி விமானம், இது காஞ்சிபுரம்னா, காஞ்சிபுரமா, ராத்திரி நான் எங்கேயோ விந்திய மலை பருவத்தில் இருந்தேன், காலம்பு அதுக்குள்ளே எப்படி காஞ்சிபுரம் வர முடியும், எப்படி வந்தேனே தெரியல. உடனே சாலைக்கல்லேருந்து தீர்த்தத்தை அந்த கையில் ஏதோ ஒரு பாத்திரம் ஒரு குடவை இருந்து அவகிட்ட இருந்தது கேடன்ட்டு அதை வாங்கிட்டு வந்தார் ஒரு பானை மாதிரி, அதை இதுலேருந்து தீர்த்தத்தை கொண்டு போய் பார்த்தா இவ வேடம் வச்சு ரெண்டு பேரும் காணும், அங்கேயும் தேடிப்பட்டா அவள் மறைஞ்சு போயிட்டான். அப்போ இவ புரிஞ்சுட்டார், வந்தது யாரும் இல்லை, சாட்சாத் பெருமான் தாயாரமாக வந்திருக்கான், ஸ்ரீராமனும் பிராட்டி சீத்திமா தான் வந்து ராத்திரி முழுக்க நமக்கு துணையாக வந்து 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 நம்ம காஞ்சிபுரத்தில் கொண்டு சேர்த்தான்னு ஒரு இது. இப்போ தாயார் பெருமாளும் தாயாருமா அவளுக்கு துணையாக இருந்து காஞ்சிபுரத்தில் வந்து சேர்த்தா அந்த சாலைக்கண்ணர் தீர்த்தத்தை பாவம் இவா எனக்கு உதவி பண்ணாலே அவள் தீர்த்தம்னு தாகம் கேட்டால கொடுக்க முடியலன்னு அந்த ஒரு தாபம் வேற.
ஆனா பிற்காலத்துல இந்த சாலை கிணறிலேருந்தே தீர்த்தத்தை கொண்டு போய் மடப்பள்ளி சேர்க்கக்கூடிய கைங்கறி இவருக்கு கிடைச்சது பிற்காலத்துல. எப்படி கிடைச்சுன்னா அப்படி திருக்கட்சிக நம்பில் மூலமா பிற்காலத்துல இவருக்கு அந்த கைங்கறியும் கிடைக்கிறது. அப்புறம் பார்த்தா எப்ப வந்து அவ யாத்திரெல்லாம் முடிச்சுன்னு வந்துட்டா, யாதவ பிரகாசர் வந்து யாத்திரையெல்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு வந்துட்டார். ஊருக்கு வந்து ஒன்றும் தெரியாத மாதிரியே பழகிறார், இவரும் ஒன்றும் தெரியாத மாதிரி பழகிறார். குரு பத்தி ஒரு வார்த்தை சொல்ல, அம்மா கேட்கலாம் ஏண்டா போனவன் நீ வந்து தனியா திரும்பி வந்துட்டேன் கேட்கும்போது, ஒன்றும் இல்லம்மா நான் வந்துட்டேன், உன் நினப்பு இருந்து இப்ப உன்னை விட்டுட்டு போயிட்டானே எனக்கு தோணித்து அதனால வந்துட்டேன்னு சமாளிச்சுட்டார். குருவை பத்தி எந்த குறையும் வெளியில சொல்லல, குருவோட சித்தத்தை வெளியில சொல்லல, குருவோட சூழ்ச்சியை சொல்லல. அப்படி இருந்துட்டு வந்து பண்ணிருந்தா கூட இவருக்கு போரும் தோணிடுது, ஏன்னா நிறைய படிச்சாச்சு, வேத சாஸ்திரங்கள் படிச்சாச்சு, அதுக்கு மேல வேதாந்தங்களும் படிச்சாச்சு, மீமாம்சை எல்லாம் படிச்சாச்சு. அப்ப தேவையான ஞானத்துக்கு தேவையான வேத ஞானம் வந்துடுச்சு. மேற்கொண்டு நம்ம பகவானுக்கு எப்படி உபயோகப்பட போறோம்னு நினைக்கிறோம். இதுதான் எப்பவுமே நம்ம ஒரு வித்தை வந்து பகவானுக்கு உபயோகப்படணும் இல்லையா. நம்மளுக்கு நல்ல வாக்கு கொடுத்தா நம்ம பகவானோட குணங்களை பேசணும், பிரவச்சனம் மாதிரி பண்ணணும். நல்ல வாக்கு இருந்தால் பகவானை பஜனை பண்ணணும், அவனோட குணங்களை பாடணும், அவன் ரூபத்தை வர்ணிக்கணும், அப்படின்னா இருக்கணும் இல்லையா, பயன்படணும் இல்லையா. அப்போ அது பயன்படுற மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கோமே, கைங்கரியம் பண்ணணும்னு நினைச்சிட்டு வரோம். கைங்கரியம் பண்ணி நினச்சிட்டு வரும்போது என்ன கைங்கரியம் பண்ண புரியல, பெருமாளுக்கு உகந்த கைங்கரியம். எப்பவுமே நம்ம பண்ற கைங்கரியம் பெருமாளுக்கு உகப்புக்கு இருக்கணும். நம்ம திருத்த மற்ற நம் காமங்கள் மாற்றையில ரொம்ப வாங்கி கூடி திருப்பாவில சொல்லும் போது கூட அவர் சொல்ற பெருமாளுக்கு எது உகப்போ அந்த கைங்கரத்தை, உனக்கு எது உகப்போ கிருஷ்ணா அந்த கைங்கரத்துக்கு நான் பண்ணணும் கேட்கிறான் ஆண்டாளுக்கு. ஏதோ ஏன் ஆசைக்காக நான் கைங்கரத்தை பண்ணிடக்கூடாது, ஐயோ இப்ப கைங்கரம் பண்றாளே அப்படின்னு நீ வந்து இறக்கப்பட்டு அதை ஏத்துன்னு கூடாது, தாட்சியத்தினால ஏத்துன்னு கூடாது. உனக்கு எந்த கைங்கரம் உகப்போ அந்த கைங்கரத்தை நீ பண்ணணும், பண்ண வைக்கணும் பிரார்த்தனை. அது எல்லாரோட பிரார்த்தனை அப்படி இருக்க தொண்டு ஒழிவிழாம் காலெல்லாம் உடனாய் பண்ணி கொடு சுவாமி அம்மாவும் ஓச்ச ஒழிவில்லாமல் பெருமாள் கைங்கரம் பண்ணு ஆசைப்படுறா இல்லையா. எல்லா ஆழ்வார்களும் பார்த்தா பெருமாள் கைங்கரம் பண்ணணும்னு ஆசைப்படுறான். இவா முன்னாடி உள்ள ஆச்சாரியும் கைங்கரம் பண்ணி காட்டியிருக்கான், முன்னாடி உள்ள ஆள வந்தாலே போல ஆச்சாரியும் கைங்கரம் பண்ணி காட்டுறான். நான் என்ன கைங்கரம் பண்ணணும்னு கேட்கும்போது இதை நான் கேட்டு சொல்றேன்னு சொல்லி திருக்கட்சி நம்பில் பெருமாளோட உரையாடக்கூடியவர் பேசக்கூடியவர் சாம்பரம் போடும்போது ராமானுஜரோட தன் விருப்பத்தை சொல்ல அவனை தீர்த்த கைங்கரம் பண்ண சொல்லும். தாயார் பெருந்தேவிக்கு அந்த சாலைக்கிழந்த தீர்த்தம் ரொம்ப அவளுக்கு பிடிக்கும், அந்த ருச்சிகரமான தீர்த்தம் ரொம்ப பிடிக்கும். அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து மடப்பள்ளியில கொண்டு சேர்க்க சொல்லு சொல்ல அடுத்த நாள் காலம்புற இருட்டில் உட்கார்ந்துட்டு இருக்காராம். இவர் என்ன என்ன பெருமாள்கிட்ட கேட்டாரா என்ன சொல்ல, பெருமாள் என்ன சொன்னார் காலம்புற திறந்து பார்த்தா இருட்டில் உட்கார்ந்து அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கார் ராமானுஜர். ஒரு விழுந்து சேவிச்சார், உடனே அவர் சொன்ன உன்னை தீர்த்த கங்கிரம் பண்ண சொல்லிருக்காப்பா, சாலைக்கரணிலேருந்து தீர்த்தத்தை கொண்டு வந்து கொண்டு சேர்க்க சொல்றான்னு ஆச்சரியப்பட்டாராம். அன்னைக்கு வேடவும் வேடவசியா வந்து அந்த வேடவசிக்கு இந்த சாலைக்கரண தீர்த்தம் ரொம்ப பிடிக்கும் கொண்டு வான்னு சொல்ல அந்த தாயாருக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு அந்த பெருமாள் சொல்லி அந்த தீர்த்தத்தை கொண்டு செய்ய சொல்லி அந்த தீர்த்தத்துல இருந்து மங்கு மங்குன்னு குடத்துலேருந்து தண்ணியை கொண்டு வந்து கிணறுலேருந்து தண்ணியை இறைச்சி குடத்துல ரொப்பி அதை மடப்பிடியில கொண்டு இருக்க கைங்கரம் பண்ணியிருந்தார். எப்பேற்பட்ட வேதாந்தங்களை கரகண்ட சுவாமி ராமானுஜர் செஞ்சது வந்து தீர்த்த கைங்கரம். அப்போ கைங்கரத்துல எந்த வசதி தாழ்வு எதுவும் கிடையாது, ஏன்னா அந்த மடப்பிள்ளையை கொண்டு தீர்த்தத்தினால பெருமாளுக்கு அம்சம் பண்ணி அந்த அம்சையை தான் பெருமாளுக்கு கண்ட்ரோல் பண்றான். அப்படியே பெருமாளுக்கு அந்த தீர்த்தம் உபயோகப்படுறதுனால அந்த தீர்த்த கைங்கரத்தை பண்ண, அப்போ கைங்கரம் வசதி அது பெருமாளுக்கு எந்த கைங்கரம் உகப்போ பெருமாளுக்கு எந்த கைங்கரம் தேவையோ அந்த கைங்கரத்தை பண்ண முடிய ஆசைப்பட்டு அது சுவாமி திருக்கட்சி நம்பள்கிட்ட கேட்ட திருக்கட்சி நம்பள் மூலமா பெருமாள் சொல்ல திருக்கட்சி நம்பள் அந்த விஷயத்தை சொல்ல அந்த தீர்த்த கைங்கரம் சுவாமி ராமானுஜர் பண்ணிட்டு இருக்கார் கூடிய விஷயத்தை அணுகக்கூடிய பாக்கியம் சுவாமி ராமானுஜர் கிருப்பையாலே சுவாமி ராமானுஜர் கிருப்பையாலே கிடைச்சது. சுவாமி ராமானுஜர் அணுகார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, சீதாராமன் கிருப்பையாலே கிடைச்சது. குருநாதரங்கம் ஸ்ரீராமார்ப்பணம். ஆதிசேஷனம் சம்மடி ஆண்டாளின் நன்னடி, ஆதிசேஷனம் சம்மடி ஆண்டாளின் நன்னடி, ஆள வந்தார் கடி மயடி கிளியே எங்களின் ராமானுஜனடி, கிளியே சுவாமிய தீராசனடி அரங்கனின் அடிமையடி வேங்கடத்து வேதியனடி, அரங்கனின் அடிமையடி வேங்கடத்து வேதியனடி, பெரும்புதூர் வள்ளலடி கிளியே எங்களின் ராமானுஜனடி, கிளியே சுவாமிய தீராசனடி.
தேவராஜதாசனடி பார்த்த சாரதி புத்திரனடி தேவராஜதாசனடி பார்த்த சாரதி புத்திரனடி பாருக்கெல்லாம் தெய்வமடி கிளியே எங்களின் ராமானுஜனடி கிளியே சுவாமிய தீராசனடி நாரணனை காட்டினாண்டி செல்வ பிள்ளைக்கு தந்தையடி நாரணனை காட்டினாண்டி செல்வ பிள்ளைக்கு தந்தையடி வைரமுடி சாற்றினாண்டி கிளியே எங்களின் ராமானுஜனடி கிளியே சுவாமிய தீராசனடி சென்னிய சூடுவாரை வைகுந்தத்தில் வாழ வைக்கும் சென்னிய சூடுவாரை வைகுந்தத்தில் வாழ வைக்கும் உயும் வழியதுவே கிளியே எங்களின் ராமானுஜனடி கிளியே சுவாமிய தீராசனடி கிளியே எங்களின் ராமானுஜனடி கிளி